வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருள்: தக்காளி ஒரு மூணு பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பூண்டு ஒரு ரெண்டு பல்லு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க, 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சிறிது கருவேப்பிலை. நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிற அரிசி இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன். எண்ணெய் ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பொரிக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, பிரியாணி எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே மசாலா பொருளை போட்டுருவோம், நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து பொடியை கட் பண்ணி இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டுருவோம். நல்லா வாசம் வர்ற வரையும் வதக்குவோம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ பொடியை கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ ஒரு பச்சை மிளகாய், ஒரு வாசத்துக்கு நம்ம தான் மிளகாத்தூள் போடுறோம்ல, அதனால் இதுவே போதும். இப்போ நல்லா அது வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து வதக்கி விடுவோம். நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நல்ல சாதம் நல்ல கலரில் இருக்கும். இதை நல்லா இப்போ வதக்கி விடுவோம். எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அரிசியும் சேர்த்து வதக்கி விடலாம். அரிசியை ஊற வைக்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக இன்றைக்கி இப்படி வச்சுருந்தேன். உடனே கூட அரிசியை எடுத்துட்டு பண்ணிடலாம். இப்போ அரிசியை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், 1/2 ஸ்பூன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க, இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா வெல்லம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுவோம். இந்த கலர் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தக்காளி சாதம் ரெடியான மாதிரி இருக்குது. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு இது எடுத்திருக்கேன் அரிசி. அப்போ வந்து நம்ம 2 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருவோம். இப்போ டம்ளரில் எடுத்துக்கிட்டோன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். இப்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போடுறேன். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் வெயிட்டை போட்டுருவோம். என்னோடய குக்கரில் 4 விசில் வர்ற வரைக்கும் வச்சுருக்க போகிறேன். உங்கள் குக்கரில் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 4 விசில் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் தக்காளி சாதம் சூப்பராக இருக்குது. இந்த சாதம் வந்து ஒரு காமன் நேரத்தில் செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை இதில் பதிவு பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.